பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லையில் முகாமிட்டுள்ள 10,000 விவசாயிகளை கலைக்க போலீஸ் கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நிலைமையை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸ் தயாராக உள்ளதாக ஹரியானா காவல்துறை எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு எந்த இடையூறையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என விவசாயிகள் சங்க தலைவர்கள் பேட்டி. விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வழங்குவது என்பது மத்திய அரசுக்கு பெரிய தொகை இல்லை எனவும் கருத்து. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பெறுமாறு விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு. குறைந்தபட்ச ஆதரவு விலை, பயிர் கழிவுகளை எரித்தல் போன்றவை குறித்து பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் கிரீஸ் பிரதமர் மலர் வளையம் வைத்து மரியாதை. விருந்தினர் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. இந்தியா வருகை தந்துள்ள கிரீஸ் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. கிரீஸ் பிரதமரையும் அவரது துணைவியாரையும் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். उनका स्वागत करते हुए प्रधानमंत्री नरेंद्र मोदी दिख रहे हैं. राष्ट्रपति भवन है जहां पर रस्मी स्वागत किया जाएगा ग्रीस के प्रधानमंत्री और उनकी पत्नी का. भारत के 4 दिवसीय दौरे पर ग्रीस. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்களை பெற்ற கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குவிந்த தொண்டர்கள். மார்ச் 1ஆம் தேதி மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். வேலைவாய்ப்புகளில் மகளிர் பங்களிப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட குறிக்கோள்களுடன் 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. திரிஷா குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த சேலம் ராஜு மீது ஏற்கனவே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் பேசுவதையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது என இபிஎஸ் பேட்டி. அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல, தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு, ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்ல சரியில்லாதது, அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்திதான் தேர்தலை சந்திக்க வேண்டியதில்லை என்றும் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கமல் பேட்டி. கோவை தொகுதியில் போட்டியிடுவது பற்றி பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரிய வரும் என்றும் கமல் பதில். வெங்காய ஏற்றுமதிக்கான தடை ஏற்கனவே அறிவித்துள்ளபடி வருகிற மார்ச் 31ஆம் தேதி வரை தொடரும். தடை நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் ரோஹித் குமார் சிங் திட்டவட்டம். போதி தர்மருக்கு காஞ்சியில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை. முதல்வரிடம் ஆலோசித்து நிதிநிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் பதில். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரது மனைவி ரம்யா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு. இருவரும் இன்று ஆஜராகாததால் வழக்கின் விசாரணையை மார்ச் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை நீதிமன்ற நீதிபதி ஜெயந்தி உத்தரவு. நாமக்கல் கீரம்பூர் எட்டுக்கை அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய அண்ணாமலை கோயில் குடிப்பாட்டுக்காரர் வாங்கிய புது டிராக்டரை இயக்கி வைத்தார். சென்னை மாநகரில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண்களுக்கான பிரத்யேக எம்பவர் உடற்பயிற்சி கூடங்கள் மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் மேயர் பிரியா அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இங்கு வர முடியாது என்றாலும் அவர்களது கவலைகளை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி கருத்து. பாப்பிரெட்டிப்பட்டியில் ஜக்கம்மா வேடம் அணிந்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக பேச்சாளர் கோவிந்தனிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய பெண்கள். முதலில் டாஸ்மாகை மூடச் சொல்லுங்க என்று கூறிய பெண்களுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய ஜக்கம்மா கோவிந்தன்.
கூவத்தூர் விவகாரத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக சேலம் ஏ வி ராஜு 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சேலம் மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் சார்பில் வக்கீல் நோட்டீஸ். பணிப்பெண்ணை துன்புறுத்திய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரூ மதிவாணன், மருமகள் மர்லினா ஆகியோர் ஜாமீன் கோரிய மனு. பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் கோரியதால் விசாரணை ஒத்திவைப்பு. 2024-25 நிதியாண்டில் சென்னை மாநகராட்சியின் வருவாய் 4465 கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மேயர் பிரியா தகவல். 4727.12 கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் 263 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அறிவிப்பு. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ள கிரயோஜெனிக் என்ஜின் வெற்றிகரமாக சோதனை. 22 டன் எடையிலான பொருட்களை உந்து சக்தி மூலம் மேல்நோக்கி எடுத்துச் செல்லும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு. தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்டத்தில் தொடங்கியது ஆசியாவின் மிகப்பெரிய ஜாதாரா பழங்குடியினர் திருவிழா. மேடாரம் கிராமத்தில் 4 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை நடனமாடி தொடங்கி வைத்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தன்சாரி அனுஷ்யா.